Hi friends, welcome to my channel Day to Day Vlogs. So நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா பாப்கார்ன் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். சோ சிம்பிளா just 2 minutesல எவ்வளவு சீக்கிரம் பண்ணலாம்ன்றத பார்க்கலாம். சோ அதுக்கு நம்ம வந்து ஒரு அடிகனமான பாத்திரம் எடுத்துக்கணும் இல்லனா நீங்க குக்கர் எடுத்துக்கலாம். சோ வந்து பாத்தீங்கன்னா இனிஷியலா நீங்க வந்து oil ஆட் பண்ணிக்கோங்க. சோ கொஞ்சம் oil வந்து கொஞ்சம் அதிகமாகவே ஆட் பண்ணிக்கோங்க. கம்மியா ஆட் பண்ணீங்கனா கரிஞ்சு போயிடும். சோ நிறைய ஆட் பண்ணிக்கோங்க. And அது கூட வந்து கொஞ்சம் மஞ்சள் தூள் அப்புறமா கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். சோ இது வந்து நம்ம இந்த ஸ்டேஜ்லயே ஆட் பண்ணும்போது தான் அதல நம்ம பாப்கார்ன் கர்னல்ஸ் இப்ப நம்ம ஆட் பண்ணுவோம் ஃபைனலா. சோ இந்த கார்ன் வந்துட்டு நல்லா அந்த மஞ்சளும் அந்த உப்பு கூட சேர்ந்து நல்லா ஃப்ரை பண்ணனும் கொஞ்ச நேரம். சோ நல்லா நம்ம வந்து கலக்கி ஃப்ரை பண்ணி விட்டுட்டு கொஞ்ச நேரம் நீங்க வெயிட் பண்ணனும். சோ நீங்க வந்து வெயிட் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படினா அந்த பாப்கார்ன் வந்துட்டு உங்களுக்கு பொரிய ஆரம்பிக்கும். சோ ஒரு 1 or 2 பாப்கார்ன்ஸ் வந்துட்டு பொரிஞ்சு வெடிக்கும்போது நீங்க வந்துட்டு ஸ்டவ் வந்துட்டு sorry இந்த குக்கரை வந்துட்டு நீங்க க்ளோஸ் பண்ணிரலாம். சோ இந்த மாதிரி குக்கரை உடனே க்ளோஸ் பண்ணிடுங்க. சோ குக்கர்ல வந்து காஸ்கட்டோ இல்லனா விசிலோ வைக்க வேண்டாம். ஜஸ்ட் அந்த மூடி மட்டும் போட்டுக்கோங்க. சோ உங்களுக்கு நல்ல பாப் அப் சவுண்ட் கேக்கும் இந்த ஸ்டேஜ்ல. சோ நல்ல பாப் அப் சவுண்ட் கேக்குதுன்னா உங்களுக்கு வந்து உள்ள வந்து நமக்கு ரியாக்ஷன் நடந்துட்டு இருக்குன்னு அர்த்தம். சோ இந்த பாப் அப் சவுண்ட் வந்து எப்போ வந்து குறையுதோ உடனே நீங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிட்டு ஒரு நிமிஷம் கழிச்சு நீங்க ஓபன் பண்ணீங்க அப்படினா நம்மளுக்கு டேஸ்டான பாப்கார்ன் வந்து ரெடி ஆயிடும். சோ இதல வந்து பாத்தீங்கன்னா ஸ்பைசஸ் கம்மியா இருக்கும். சோ நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம்னா இன்னொரு பாத்திரத்துல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். சோ வந்து நீங்க பண்ணும்போது உங்க எக்ஸஸ் oil வந்துட்டு வடியும். சோ நீங்க அத வந்து கண்டிப்பா யூஸ் பண்ணிக்கோங்க. ஏனா நீங்க இப்ப லாஸ்டா என்ன பண்ண போறீங்கன்னா பெப்பரும் salt நம்ம டேஸ்ட்க்கு ஏத்த மாதிரி ஆட் பண்ண போறோம். சோ இது ஆட் பண்ணும்போது அதுல கொஞ்சம் oil பதம் இருந்தது அப்படினா ஈஸியா வந்து ஒட்டிக்கும் அந்த பாப்கார்ன் கூட. சோ வந்து அந்த குக்கர்ல பேலன்ஸ் இருக்கிற oil-உம் நீங்க சேர்த்து வந்து இது கூட வந்து சேர்த்துக்கலாம். சோ அப்படி நல்லா mix பண்ணி நீங்க வந்து சாப்பிடலாம். சோ சூடு வந்து ஆறனதுக்கு அப்புறம் ரொம்ப crispy-ஆ டேஸ்டா இருக்கும். சோ கண்டிப்பா அந்த பாப்கார்ன் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. just 2 minutes-ல வந்து நீங்க பண்ணிரலாம். சோ FIFA World Cup நடந்துட்டு இருக்கு. சோ நாங்க இப்ப மேட்ச் பார்த்துட்டே பாப்கார்ன் சாப்பிட போறோம். நீங்களும் பாப்கார்ன்ஸ் ட்ரை பண்ணுங்க.